வாக்குச்சாவடியை கைப்பற்றிக் கொள்வோம் என்று பேசும் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தருமபுரி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில்குமாரை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். வாக்குச்சாவடிகளை நாங்கள் கைப்பற்றிக் கொள்வோம் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்னைக்கு பேசுகிறார் என்று சொன்னால், அப்ப தேர்தலில் வன்முறையை திட்டமிட்டு உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தானே நம்முடைய அன்புமணி பேசுகிறார். அப்படிப்பட்ட அன்புமணி பேசுகிற போது இதை கொண்டு போய் நாங்கள் புகார் கொடுக்கிறோம் தேர்தல் ஆணையத்தில். தேர்தல் ஆணையம் அதை பற்றி நடவடிக்கை எடுக்கிறார்களா? அதை பற்றி விசாரிக்கிறோம், உத்தரவு போட்டிருக்காரு. நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், தேர்தலிலே வன்முறை பிரச்சாரத்தை துவக்கி வைத்திருக்கிற அன்புமணி மீது வழக்கு போட வேண்டும், அவரை கைது செய்வதற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட வேண்டும் என்று நான் இங்கே அழுத்தமாக வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.